அடியன் தாசன் அடியன் ஸ்ரீமதி பிரபாஷன் அடியன் ஆரம்பிக்கலாமா? அடியேன் ஆரம்பிக்கலாம். நீ அடியன் தேவரி ஜெய ஜெய சௌரித்து ஸ்ரீ சுதர்ஷனா. அடியேன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னு மகா. குழந்தைகளா, இன்னைக்கு நம்மளோட ரிவிஷன் செஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் ஃபார் மிட் டேர்ம் அசஸ்மெண்ட். இப்போ நம்மளுக்கெல்லாம் மிட் டேர்ம் அசஸ்மெண்ட் வரப்போறது இல்லையா? எப்ப வரப்போறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ரிட்டன் மிட் டேர்ம் அசஸ்மெண்ட் இஸ் ஆன் 29th May அண்ட் ரெசிடேஷன் அண்ட் ஓரல் வில் பி இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன போர்ஷன் இருக்கோ ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல அதனுடைய ரிவிஷன் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ ஐ எம் ஷுர் திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி வெரி 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 சிம்பிள் ஃபார் ஆல் ஆஃப் யூ, பிகாஸ் ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஷுவர்லி பி ரிமெம்பரிங் வாட் எவர் வி பீன் டூயிங் எவர் சின்ஸ் விஜயதசமி. ஓகே, ஏற்கனவே நம்ம ஒரு சம்மரி செஷன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபியூ டாபிக்ஸ்க்கு. ஸோ ரெண்டு தடவை அதெல்லாம் கவர் ஆயிடுத்து. இப்போ தேர்ட் டைம் கவர் ஆக போகிறது சில டாபிக்ஸ், சில டாபிக்ஸ் மட்டும் செகண்ட் டைம் கவர் ஆக போகிறது. ஓகே, ஸோ ஸ்கூல்ல எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் செஷன்லாம் நடத்துவாள், ஸோ தேட் அதை நீங்கள் அட்டெண்ட் பண்ணாலேயே நன்னா உங்களுக்கு மனசில் வந்து பாடம்லாம் எக்ஸாமில் நன்னா மார்க் வாங்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வெல்கம் டு த ரிவிஷன் செஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். So what was the first session of stories and values that we had? It was about Acharya. Guru அப்படினா யாரு, ஆச்சாரியா அப்படினா யாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். So குரு அப்படிங்கிற சப்தத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது? கு அப்படிங்கிற லெட்டர் அந்தகாரத்தை, டார்க்னஸ் குறிக்கிறது. ஓகே, சோ த letter gu in the word guru denotes darkness and the letter ru denotes dispelling darkness. So ru shabdam edukku irukku appdin paatha inda irutta pokadikkiradu abingra arthathla varudhu. Guna irittu irutta pokadikkiradu ru, adanal guru abingravar irutta ellam pokadichiduvar, அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கடிச்சு நல்ல ஞானத்தை கொடுப்பார். அடுத்தது ஆச்சாரியன். ஆச்சாரியன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா மூணு விஷயங்களை வச்சு அவரை டிஃபைன் பண்ண முடியும். முதல்ல ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான், the one who knows the spirit of the shastras. Second, ஸ்வயம் ஆச்சரதே, the one who puts the spirit into practice. And thirdly, Achare Sthapayati, the one who establishes the path to be followed by disciples. Okay, so Acharya enna pannuvar, avarku shastram la nanna theriyum, and the shastratha follow pannuvar, adai eppadi follow pannanu appdinu shishyargalukku solli tharuvar. Okay, so idu dhaan guru and acharya pathi neenga main ah kattindathu first session la. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா யாரு? பெருமாள் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன். எந்த பெருமாள்? ஹயக்ரீவ பெருமாள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்த ஸ்டோரி ஹயக்ரீவாவதாரத்தினுடைய ஸ்டோரி. நல்லா தெரியும் உங்களுக்குலாம் இந்த ஸ்டோரி. ஸோ அடியன் வந்து இந்த ஸ்டோரியை ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ ஒரு தடவை என்னாச்சு, பெருமாள் பிரளயத்துக்கு அப்புறம் பிரளய ஜலத்துல அப்படியே வீற்றிருந்தார், பள்ளி கொண்டிருந்தார். அந்த பெருமாளுக்கு இப்ப சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. பிரளயம் எல்லாம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுத்து, சரி இனிமே லெட்ஸ் மேக் அ நியூ பிகினிங், சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுண்டு பெருமாள் என்ன பண்ணார், பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினார். முதல்ல லார்ட் நாராயணா, ஹூ வாஸ் ரீக்ளைனிங் in pralaya waters,
wanted to start creation all over again. For this purpose, he made Lord Brahma emerge out from his navel. He created Brahma. Now, he had to give Brahma instructions how to create the world. So, the instruction manual which talks about creation of the world is known as Vedas. So, the Lord handed over the Vedas to Brahmadeva. Srishtiya Pandrathukana guide book manual. Adhudhaan Vedam. Adha kuduthaar Emperuman Brahmavukku. அப்போ என்ன ஆச்சு? வேதம் கிடைச்சுடுத்து பிரம்மதேவனுக்கு. ரொம்ப குஷி ஆயிட்டார் அவர். ஆஹா, நம்ம கிட்டதான் வேதம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு பெருமாளுடைய காது குறும்பையிலேருந்து ரெண்டு அசுரர்கள் வந்தா. டூ அசுரஸ் எமர்ஜ்ட் ஃப்ரம் தி இயர் வேக்ஸ் ஆஃப் லார்ட் நாராயணா. தேவர் ஃபியர்ஸ் லுக்கிங் அசுரஸ் அண்ட் த just born Brahma was very curious to know who these people were. So what he did, he went near the Asuras and touched them and saw. One of the Asuras seemed to be very soft. So Brahma thought he must be called as Madhu. But this newborn Brahma couldn't pronounce things very correctly. So instead of saying Madhu, he happened to blabber Mridu. Sorry, instead of saying Mridu, he happened to blabber Madhu. Actually, Brahma wanted to say that he was soft, he was Mridu. But then, instead of saying Mridu, he said Madhu. Now, he touched the next Asura and found that that Asura was very rough to touch. He had a very spiky kind of a surface. He was very hard. So, Brahma wanted to say this Asura is hard, Katina. But he didn't say Katina, he said Kaitabha instead. So these Asuras came to be known as Madhu and Kaitabha respectively. As Brahma was looking at these Asuras, he forgot the knowledge of the Vedas. You know why? Because Madhu and Kaitabha represented ignorance or destruction of knowledge. So, Brahma lost all the knowledge that he had in the Vedas. Thus, he literally lost the Vedas. Enna achu? Inda Madhu Kaitavan, rendu peru perumaludaya kaadilendu vandar. Brahma Devan chinna kolandha illaya appo. Chinna kolandha na appo dhaan avar uruvaakkapattirukkar. Adhanal avarukku romba vishayangalna theriyala. Adhanal enna pannar? Oru asurana touch panni paathar. அவன் ரொம்ப சாஃப்டா இருந்தான். சாஃப்ட்னா மிருது அப்படின்னு சொல்லுவா சான்ஸ்கிரிட்ல. சோ மிருதுன்னு சொல்லணும்னு நினைச்சார் பிரம்மா, பட் அவருக்கு சொல்ல வரல, அதனால மதுன்னு சொல்லிட்டார். இன்னொரு அசுரனை டச் பண்ணி பார்த்தார், அவன் ரொம்ப ரஃபா இருந்தான். ரஃபா ஹார்டா இருக்கிறதுக்கு கடினமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. கடினம்னு சொல்லணும்னு நினைச்சார், பட் அவரால் சொல்ல முடியல. சோ இன்ஸ்டட் கைட்டபான்னு சொல்லிட்டார். ஸோ இந்த ரெண்டு அசுராளுக்கும் மது கைட்டபா அப்படின்லாம் பேர் வந்து கொடுத்து. இப்படி பேர் வந்த உடனே பார்த்துட்டே இருக்கார் பிரம்மா ரெண்டு அசுரர்களையும். பார்த்தா பார்த்தா திடீர்னு அவருக்கு வேதத்துடைய நாலெட்ஜ் எல்லாம் மறந்து போயிடுது. ஏன்னு கேட்டா, இந்த மது கைட்டவன் ரெண்டு பேரும் அஜ்ஞானத்தினுடைய எடுத்துக்காட்டு, இக்னோரன்ஸோட பர்சனாலிட்டிஸா இருந்தா ரெண்டு பேரும். அவள்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு நல்லதெல்லாம் மறந்து போயிடும். இவாள்லாம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் வடிவெடுத்தவா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பெரிய குழந்தைகளுக்கு புரியும் அப்படின்னு சொன்னது. பேசிக்கலி எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவாளெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு நல்லதெல்லாம் மறந்து போயிடும். சில பேரை பார்த்தாலே அப்படி, அதனால அவளெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, தூரம் இருக்கணும், துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி துஷ்ட அசுரர்கள் இவாள்லாம். இவளை பார்த்த உடனே இந்த பிரம்மாவுக்கு வேதத்தினுடைய நாலெட்ஜ் எல்லாம் மறந்து போயிடுத்து, வேதமே காணா போயிடுத்து அப்படின்னு சொல்லுவாத்த. உடனே என்ன ஆச்சு, பிரம்மதேவனுக்கு ரொம்ப கவலை வந்து கொடுத்து. அடாடா, பெருமாள் வேதம் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார், ஆனா நம்மளுக்கு இப்ப அதனுடைய அறிவெல்லாம் மறந்து போயிடுத்தே,
எப்படி நம்ம சிருஷ்டி பண்றது அப்படின்னு பெருமாள் கிட்டக்க போய் கதறினார் பிரம்மா. பிரம்மதேவா அப்ரோச் லார்ட் நாராயணா saying that I have lost the Vedas, O Lord. I don't have the knowledge of the Vedas anymore. How can I create? So please help me. Once Brahmadeva said this, Lord Narayana took the incarnation of Hayagriva. This Hayagriva Murti went into the waters of Pralaya and he slew these demons, that is Madhu and Kaitabha, after a long fight which ensued for about 1,000 years. Nanna sanda pottu avalella samharicha odaneye ஞானமானது பிரம்மதேவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு கொடுத்து, ஆஹா பெருமாள் நம்மளுக்கு நல்ல உபதேசத்தை பண்ண போறார், அந்த உபதேசத்தை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு பிரம்மாவுடைய மனசு பக்குவமாக ஆரம்பிச்சுது. அப்புறம் ஹயக்ரீவ பெருமாள் போய் திருப்பி வேதத்தை எல்லாம் உபதேசிச்சார். பிரம்மாவுக்கு வேதத்தினுடைய ஞானம் கிடைச்சுடுத்து அவர் சிருஷ்டி பண்றதுக்கு தயாராயிட்டார். சோ ஒன்ஸ் த லார்ட் ஸ்லூ மது அண்ட் கைட்டபா, Brahmadeva became devoid of ignorance and ready to take up knowledge that was to be imparted by the Lord. Lord Hayagriva again gave Upadesha of the Vedas to Brahmadeva, who then started creation again. So this is the story of Lakshmi Hayagriva, who is also the first Acharya. Lord Lakshmi Hayagriva is known to be present in the northeast corner of the world to bless all children with knowledge at all points of time. So always pray to Hayagriva before you go for any examination. இப்ப மிட்டம் அசெஸ்மெண்ட் முன்னாடி கூட ஞானானந்தமயம் தேவம் சொல்லிட்டு வாங்கோ, சூப்பரா போகும் பேப்பர். ஓகே, சோ தட் வாஸ் ரிகார்டிங் ஹயக்ரீவ அவதாரம், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா ஃபார் ஆல் ஆஃப் அஸ். த நெக்ஸ்ட் செஷன் we learnt about who is Perumal or Bhagavan. Perumal or Bhagavan essentially means Lord Lakshmi Narayana, the Lord who is always associated with Mahalakshmi. அவருக்கு சில குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, சத்தியமா இருக்கார் பெருமாள், that is he is always present, நித்யம். The next is he also has the characteristic called jnanam. He is the embodiment of knowledge and also the giver of knowledge. He is the one who imparts knowledge to everybody. We just saw in the previous story how he imparted knowledge to Brahmadeva. The next attribute of Bhagavan is anandam. Anandam means the one who is always in anandam, in eternal bliss. The next attribute is that the Lord is Anantam. He has no boundaries. He is present everywhere. He is present at all times and he is present in all forms. Finally, the Lord is Amalam. That is, he is flawless. அவருக்கு எந்த விதமான கெட்ட குணங்களும் கிடையாது. So, பெருமாள் எப்படி இருப்பார்? சத்தியமா இருப்பார், ஞானத்தோட இருப்பார், ஆனந்தமா இருப்பார், அனந்தமா இருப்பார், அமலமா இருப்பார். இது பெருமாளை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு சில விஷயங்கள். பெருமாள்னா யாரு? லட்சுமி நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான் பெருமாள். இதுதான் உங்களுடைய கிளாசிக் ஆன்சரா இருக்கணும். எனிபடி ஆஸ் யூ ஹூ இஸ் பெருமாள், ஸ்ரீமன் நாராயணன் இஸ் பெருமாள், பெஸ்ட் ஆன்சர். ஓகே, நவ் வி ஆல்சோ லேர்ன்ட் அபவுட் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெருமாள். தேர் ஆர் ஃபைவ் ஃபார்ம்ஸ் ஆர் நிலைஸ் ஆஃப் பெருமாள், அஞ்சு நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன நிலைகள் அப்படின்னு கேட்டா, அதுதான் பரநிலை, பரரூபம், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற ரூபம். நெக்ஸ்ட் இஸ் வியூக நிலை ஆர் வியூக ரூபம், விச் இஸ் பிரசன்ட் இன் திருப்பார்கடல் ஆர் க்ஷீராப்தி. த தேர்ட் இஸ் விபவ நிலை ஆர் விபவ ரூபம், which refers to the different avatars taken by the Lord, like Rama, Krishna, Hayagriva, Matsya, Kurma, etc. The fourth nilai or fourth rupam is Antaryami rupam, the form in which the Lord resides within us, in our hearts. The fifth form is Archa nilai or Archa avataram, Archa rupam,
which is the form that is seen in temples or as Salagrama Murtis present in our houses. So the five forms of Perumal you must know. Anji nilaigal nanna therinjirukkanum. Para, Vyuha, Vibhava, Antaryami, Archai. In the session la namba paartha kathai Dadibandan nude kathai. Dadibandan appadin otta irundha. Ava enga irundhana Krishna avatara kaalathile கோகுலத்துல கர்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு தினம் தயிர் கொண்டு வந்து கொடுப்பான் ததிபாண்டன். ஒரு சமயம் கர்க முனிவருடைய ஆசிரமத்துல ததியாராதனை இருந்தது. There was a feast at Garga Muni's place and Dadibanda was a curd seller in Gokulam who used to regularly supply curd to Sage Garga's ashrama. Now Dadibanda supplied a lot of curd that day, but then they were falling short of curd still. So he went around in Gokulam in search of curd. Anniki Tadiyaradhana anniki innum konjam thayir venungaradhukaga Dadibandan Gokulathil irukkira pala veedugalukku poi thayir venu nu theedinde pona. Aana avanukku engayum kadaikala. Ore oru aathila dhaan avanukku kadachidhu. Yaar aathila nu keta oru vayasana paati konjundu ததிய எடுத்து வச்சிருந்தா, கொஞ்சூண்டு தயிர் எடுத்து வச்சிருந்தா எதுக்காகன்னு கேட்டா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் வெண்ணெய் எல்லாம். அவனுக்காக நான் தயிர் வெண்ணெய் எல்லாம் தினமும் கொஞ்சூண்டு சேகரிச்சு வைப்பேன், அவனுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ததிமாண்டன் சொன்னா எனக்கு ததியாராதனைக்கு வேணும், கர்க முனிவர்னுடைய ததியாராதனைக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக கொடுக்கணுமே அப்படின்னு கேட்கச்சே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா அந்த பாட்டி. அப்புறம் கண்ணன் அங்கேருந்து ஓடி வந்தான், கண்ணனுக்கு கொடுத்துட்டா அங்க இருந்து தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும். அப்புறம் கொஞ்சோண்டு மீதி இருந்தது அந்த பாட்டில், வேணும்னா இதை எடுத்துட்டு போங்கோ அப்படின்னாலாம் அந்த பாட்டி. ததிபாண்டன் பார்த்தான், என்னடா இது, ஏதோ மிச்சம் மீதி எல்லாம் கொடுக்குறா இந்த பாட்டி அப்படின்னு நினைச்சான். ஸ்டில் ஹி தாட் இட்ஸ் ஓகே, ஐ வில் டேக் வாட் எவர் இஸ் அவைலபிள், இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் த ததி ஆராதனை அப்படின்னு சொல்லி அந்த ததி ஆராதனைக்கு எடுத்துட்டு போனா போய் பார்த்தா அங்க கர்கரனுடைய ஆசிரமத்துல எந்த பாட் டைம் எடுத்துட்டு போனானோ த பாட் வாஸ் ஹாஃப் எம்டி பிகாஸ் கிருஷ்ணா ஹேட் ஈட்டன். பட் தென் ஹி டுக் த பாட் டு கர்காஸ் ஆசிரமா, ஹி ஃபவுண்ட் இட் டு பி ஃபுல் அகேன். தே சர்வ்ட் சம் கர்ட் ஃப்ரம் த பாட் and still the pot was becoming full again and again and again. What a miracle. And all the sages felt so blessed having curd which was already partaken by Krishna. It was prasadam for them. So he was extremely happy. Who? Sage Garga was extremely happy. Hello? Kekarada? பெருமாளுடைய பிரசாதம் கிடைச்சது நம்மளுக்கு அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ட் தென் ஹி டோல்ட் எவ்ரிபடி இன் தி ஆசிரமா ஆஃப்டர் தி ததி ஆராதனை தட் லார்ட் கிருஷ்ணா இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் மோக்ஷம். அண்ட் ஹி டோல்ட் திஸ் டு ததிபாண்டா ஆல்சோ. இந்த மாதிரி மிராக்குலஸா இந்த பாட் ரீஃபில் ஆறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கிருஷ்ணன் வந்து பெருமாள், அதனால கிருஷ்ணனை நீ எப்பயாவது அடுத்த தடவை பார்த்தா மோக்ஷம் வேணும்னு கேளு அப்படின்னு உபதேசம் பண்ணினார் ஆச்சாரியர். ததிபாண்டா ஹர்ட் திஸ் அட்வைஸ் அண்ட் ஹி டிசைடட் தட் ஹி வாஸ் கோயிங் டு ஆஸ்க் லார்ட் கிருஷ்ணா ஃபார் மோக்ஷம். த நெக்ஸ்ட் டைம் ஹி மெட் ஹிம் ஹி காட் திஸ் சான்ஸ் வெரி சூன் பிகாஸ் கிருஷ்ணா ஹேட் அ ஹேபிட் ஆஃப் stealing butter and getting caught. One fine day he got caught by Yashoda stealing butter. So Yashoda wanted to discipline Krishna and she started chasing him. Krishna ran and ran till he reached a place which was a banyan tree under which Dadibanda was sitting along with his curd pot. ஒரு ஆலமரத்தின் கீழே ததிபாண்டன் அவனோட தயிர் பானையோட உட்காண்டிருந்தான். அந்த பக்கமா கிருஷ்ணன் ஓடி வந்தான். எதுக்காக ஓடி வந்தான்? அவன் வெண்ணெய் திருடிட்டான், யசோதம்மா அவனை துரத்திண்டு வரா.
அவனுக்கு நன்னா ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக துரத்தின்ண்டே வரா. அப்ப அவன் ஓடி வந்து ததிபாண்டனை பார்த்தான். மாமா மாமா, உங்களோட பானை பெருசா இருக்கு, இந்த பானைக்குள்ள நான் ஒளிஞ்சுக்கட்டுமா? எங்க அம்மா என்ன அடிக்க வரா, என்ன ப்ளீஸ் காப்பாத்துங்கோ அப்படின்னு கேட்டான். சரி ஒளிஞ்சுக்கோன்னுட்டான் ததிபாண்டன். கிருஷ்ணா வெண்ட் அண்ட் ஹிட் இன்சைட் த பாட் அண்ட் யசோதா கேம் தட் வே. ஷீ குண்ட் ஃபைண்ட் கிருஷ்ணா, ஷி ஆஸ் ததிபாண்டா. ததிபாண்டா ஆக்டட் அஸ் இஃப் ஹி நியூ நத்திங் அண்ட் தென் ஷி வெண்ட் அவே. நவ் கிருஷ்ணா நாக்ட் ஃப்ரம் இன்சைட் த பாட் அண்ட் சேட் ப்ளீஸ் லெட் மீ அவுட். ததிபாண்டன் அப்ப சொன்னா, அந்த பானைக்குள்ள இருக்கிற கிருஷ்ணனை பார்த்து ததிபாண்டன் சொல்றான், கிருஷ்ணா நீ வெளியில வரணும்னா எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், நான் உன்னை காப்பாத்தினேனே, எனக்கு ஏதாவது நீ கைமாறு பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டான். என்ன வேணாலும் பண்றேன் கேளு அப்படின்னு நான் கிருஷ்ணன். அப்போ ததிபாண்டன் சொன்னா, எனக்கு மோக்ஷம் வேணும் அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா, எனது மோக்ஷமா அப்படின்னா அப்படின்னா. அப்ப ததிபாண்டன் சொன்னா, எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், உங்ககிட்ட கேட்டா மோக்ஷம் கிடைச்சுடுன்னு, என்னை ஏமாத்த முடியாது, மோக்ஷம் கொடுத்துடு அப்படின்னா. அப்போ கிருஷ்ணன் சொன்னார், ஆச்சாரியன் சொல்லி கேட்கறியா, அப்ப கொடுத்துத்தான் ஆகணும். சரி கொடுத்தேன் அப்படின்னுட்டான். என்னை வெளியில விடுறியா எப்பயாவது அப்படின்னு கேட்டானா. அப்ப ததிபாண்டன் சொன்னா, இன்னொரு குறிக்கோளும் இன்னொரு கோரிக்கையும் இருக்கு எனக்கு, இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்கு எனக்கு. என்ன ரிக்வெஸ்ட்? என்னுடைய பானை இருக்கே, தோ இந்த பானை, எந்த பானைக்குள்ள நீ உட்காண்டிருக்கியோ அந்த பானை, உனக்கே அடைக்கலம் கொடுத்த பானை, அதுக்கும் நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு விட்டான். இதை கேட்டு கிருஷ்ணன் சொன்னா, என்னது உன் பானைக்கா, நிஜமாவா, சீரியஸாவா அப்படின்னு கேட்டான். ஆமா வேணும், உன்னால முடியாதா, யாருக்கு வேணா மோட்சம் கொடுக்க முடியும், இந்த பானை என்ன சேர்ந்த பானை, நான் அபிமானிச்சிருக்கிற பானை, அதனால இதுக்கும் நீ மோட்சம் தரணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் சரி கொடுத்தேன் அப்படின்னா ததிபாண்டன் வெளியில விட்டான் கிருஷ்ணன. அழகா ததிபாண்டனுக்கும் அவனுடைய ததி பாத்திரத்துக்கும் ததி பாண்டத்துக்கும் மோட்சம் கிடைச்சி போச்சு கிருஷ்ணனுடைய கிருபையால். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன மாரல் தெரியறது? ஆச்சாரியனை வழிபட்டு அவர் சொன்னத கேட்டா நம்மளுக்கு என்னவனா கிடைக்கும், பெருமாள் என்னவனா கொடுப்பாரு நம்மளுக்கு. அப்பேற்பட்ட பெருமை ஆச்சாரியனுக்கு இருக்கு, ஆச்சாரியனுக்கு அவ்வளோ மதிப்பு வச்சிருக்கார் பெருமாள் அப்படின்னு தெரியறது. அதே போல ஒரு பாகவதனோட சம்பந்தப்பட்டுட்டா, ஒரு டிவோட்டியோட நம்ம தொடர்புல இருந்தோம்னா, எப்படி இந்த கேர்டு பாட் இருந்ததோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா, நம்மளுக்கு நிச்சயமா நல்ல கதி தான். வி வில் ஆல்வேஸ் அட்டைன் குட்னஸ் அண்ட் பிளிஸ் இஃப் வி ஆர் இன் அசோசியேஷன் வித் சத் சங்கம் வித் டிவோட்டீஸ். சோ தட் இஸ் ஹவு கிருஷ்ணா கிராண்டட் மோக்ஷா டு ததிபாண்டா அண்ட் த கேர்டு பாட். திஸ் வாஸ் இன் த செகண்ட் செஷன் of stories and values. The third session was about Vedas. We learnt the meaning of pramanam. Pramanam na enna avadinu paathom. Pramanam na enna nu keta, something which shows us something. Okay, edavadhu onnatha nammalku kaanbichidu oru vishayam avadina adukku pramanam nu peru. Pramanam can be of three types. Pratyaksha pramanam, that is whatever we can see directly with our eyes. நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியறதோ அது பிரத்யக்ஷமா தெரியறதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு புலப்படுறதுன்னா அது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நம்மளுக்கு தெரியறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கண்ணுக்கு முன்னாடி, அடியன் கண்ணுக்கு முன்னாடி லேப்டாப் இருக்கு. ஸோ லேப்டாப் இருக்கிறது பிரத்யக்ஷமா தெரியறது. நெக்ஸ்ட் அனுமான பிரமாணம். அனுமானம்ங்கிறது இன்ஃபரன்ஸ். இப்போ தூரத்துல புகை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் இருக்கணும் அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம், யூகிக்கிறோம், அதுக்கு அனுமானம்னு சொல்லுவா. பிரத்யக்ஷம் இஸ் வாட் வி கேன் சி டிரெக்ட்லி, அனுமானம் இஸ் சம்திங் தட் வி நோ பை இன்ஃபரன்ஸ். இஃப் வி சி ஸ்மோக் இன் அ பிளேஸ் விச் இஸ் ஃபார் அவே, வி கேன் இன்ஃபர் தட் ப்ராபப்ளி தேர் இஸ் ஃபயர் இன் தட் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்மோக். Okay, so that's the second type of pramanam. The third type of pramanam is called as shabda pramanam. Shabda pramanam na essentially vedangal shastrangal ella shabda pramanam. Idu edhukku vechirukkaanu keta, sila samayam nammalaala pratyakshamavum therinjikka mudiyadhu, anumanathinalum therinjikka mudiyadhu. Yaaravadhu ottar periyava
இல்ல சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொன்னாதான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பெருமாளை பத்திலாம் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா ஆனந்தம்னா என்ன, அனந்தம்னா என்ன, சத்தியம்னா என்ன, நம்மளுக்கு என்ன தெரியும்? டைரக்டா பார்த்தா சத்தியம்னா புரியறதா, இல்ல சத்தியம்னா என்னன்னு நம்மளால இன்ஃபர் பண்ண முடியறதா? இல்ல இல்லையா. சோ வாட் இஸ் சத்தியம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாஸ்திரங்கள் வேணும். சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாத்துக்கும் சப்த பிரமாணம்னு பேர். வேதங்கள் நாலு வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. வேதாஸ் ஹவ் பீன் கிளாசிஃபைட் இன்டு ஃபோர், நேம்லி ரிக்வேதா விச் இஸ் இன் போயிட்ரி ஃபார்ம், யஜுர்வேதா விச் இஸ் இன் ப்ரோஸ் ஃபார்ம், சாமவேதா விச் இஸ் இன் மியூசிக்கல் ஃபார்ம், அண்ட் அதர்வண வேதா விச் ஹாஸ் மந்த்ராஸ் ஃபார் சித்தி. மந்த்ராஸ் ஃபார் சித்தி ஆர் பிரசன்ட் இன் தி அதர் வேதாஸ் ஆல்சோ, பட் அதர்வண வேதா இஸ் நோன் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் மந்திர சித்தி. One more aspect about Vedas that we need to know is that they are apaurusheyam. They are not written by anybody. They have always been there as a code given by the Lord. Appo inda naalu vedangal pirikkapattirukku appadina solrome, classify pannapattirukku nu solrome, who did that? It was Maharishi Vedavyasa. Maharishi Vedavyasa arranged all the Vedas. Next, we move on to what are the requirements for learning Vedas. The basic requirement is having Upanayana Samskaram, Poonal Puttrukkanu. And then Vedas have to be learnt from a proper guru. You cannot take the Veda book and read it. You need Upadesham from a guru for reciting Vedas. Thirdly, most important, the right pronunciation is a must for Vedas. ஸ்வரசுத்த உச்சாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதத்தை பொறுத்த வரைக்கும். The one who leads a life according to the Vedas is known as a Vaidika. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைதிகன்னா யாரு? வேதம் சொல்றபடி வாழ்க்கை நடத்துறவன் வைதிகன், வேதாத்தியனமே பண்ணிட்டு இருக்கிறவன் வைதிகன். வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் உண்டு. There are subdivisions of the Vedas or limbs of the Vedas, as they call it, which are Siksha, which is phonetics in the Veda, Chandas, that is meter of Vedic poetry, Vyakaranam, that is grammar associated with Vedas, Niruktam, which is etymology of Vedic words, then comes Kalpa, which has instructions about rituals, and finally Jyotisham, which is astrology. So in the aaru angangal undu vedathukku abingiradha verum per alavila namba therinjidnom. Just know the names of them. Details and all will be covered sometime probably in the next year. The story that we learnt during the Veda session is that of Rishi Bharadwaja. Bharadwaja Maharishi nottar vedadhyayanam pannindrundar, பண்ணிண்டே இருந்தார். அவருக்கு 100 வயசு ஆற வரைக்கும், அவருக்கு பிராணன் போற சமயம் அந்த 100 வயசு முடியறச்சே. அப்போ அங்கேருந்து இந்திரன் வந்தான், யமன் வந்தான்னு சில பேர் சொல்லுவா, சில பேர் இந்திரன் வந்தான்னு சொல்லுவா. யாரோ ஒருத்தர் வந்தா, தேவர்கள் ஒருத்தர் வந்து அவர்கிட்டக்க, உனக்கு நான் இன்னொரு 100 வருஷம் ஆயுசு கொடுக்கறேன், வேதாத்தியனத்திலேயே இப்ப நீ ஸ்பெண்ட் பண்ணிவிட்ட, அடுத்தது மேல போய் என்ன பண்ணணுமோ கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பியோ என்னவோன்னு நினைக்கிறேன், அதனால இன்னொரு 100 வயசு கொடுக்கறேன் உனக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மகரிஷி என்ன பண்ணார்? He continued doing வேதாத்தியனம் for the next 100 years. Again at the end of 100 years, he was granted another 100 years. Still he did வேதாத்தியனம் only. So for 300 whole years he kept on doing nothing but வேதாத்தியனம். All gods became very pleased with him. Aha, இப்படி கூட ஒருத்தர் இருப்பாரா? எவ்வளோ டைம் கொடுத்தாலும் வேதமே சொல்லிட்டு இருக்காரே, இவர் இவ்வளோ கிரேட்டா இருக்காரே அப்படின்னு நினைச்சா. அப்புறம் இந்திரன் வந்து கேட்டானா அவர்கிட்டக்க, சுவாமி இன்னொரு 100 வருஷம் கொடுத்தாலும் நீர் வேதாத்தியனம் தான் பண்ணுவீர் போல இருக்கே, அப்ப எப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க ப்ரமோட் ஆவே, படிச்சுட்டே இருப்பேளா அப்படின்னு கேட்டதுக்கு மகரிஷி சொன்னார், ஆமா பூர்த்தியா எல்லா வேதத்தையும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னார். அப்போ
மூணு மலைகளை கொண்டு காண்பிச்சான் இந்திரன் பரத்வாஜருக்கு. சுவாமி, அதோ மூணு மலைகள் பாக்குறேளே, அது என்ன தெரியுமோ? ஒன் மவுண்டன் இஸ் ரிக்வேதா, ஒன் இஸ் யஜுர்வேதா, அண்ட் ஒன் இஸ் சாமவேதா. யூ நோ ஹவு மச் யூ ஹவ் லேர்ன்ட்? யூ ஹவ் லேர்ன்ட் அ ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் தி வேதாஸ் ஃப்ரம் தீஸ் த்ரீ மவுண்டன்ஸ். இஃப் ஒன் வர் டு டேக் அ ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் மட் ஃப்ரம் தீஸ் மவுண்டன்ஸ், தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் வேதா தட் யூ ஹவ் லேர்ன்ட் இன் தீஸ் 300 இயர்ஸ். So imagine how much time it would take for you to learn this mountain level. And you never know, this mountain seems unending also. அப்படின்னாலும் இதுல என்ன தெரியறது? வேதங்கள் அனந்தம், கற்றது கைமண் அளவு. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது ரொம்ப குறைச்சல், ஆக்சுவலா இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணணும்? எது உபயுக்தமோ அதை தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லோ, எது நம்மளுக்கு மாரல்ஸ் சொல்லி கொடுக்கறதோ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மெசேஜ் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு கொடுக்கறது. சரியா? இப்போ வேதத்தை பத்தி இவ்வளவு சொன்னோம், வேதத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னு. சில பேராலதான் வேதம் சொல்ல முடியும். இப்பதான் பார்த்தோம் இல்லையா, உபநயன சம்ஸ்காரம் ஆனாதான் வேதம் சொல்ல முடியும். அதே மாதிரி திரைவர்ணிக புருஷாலாலதான் வேதம் சொல்ல முடியும். அப்போ ஸ்திரீகள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்கு வேதத்தோட பெருமை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? தமிழ் வேதத்தை சொல்லணும். தமிழ் வேதம் தான் திவ்ய பிரபந்தம், தமிழ் மறை அப்படின்னு அதுக்கு பேர். இப்ப நம்ம சம்பிரதாய மஜிரியில சேர்ந்து அழகா பிரபந்தங்கள்லாம் கத்துன்னு சொன்னேன்னா, யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி திங் பை நாட் ரிசைட்டிங் தி ஆக்சுவல் வேதாஸ். அடுத்த செஷன் மாரல் பிராக்டிசஸ். இப்பதான் கத்துண்டோம் இல்லையா, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ்? வி நீட் டு நோ வாட் இஸ் பேசிக்கலி யூஸ்ஃபுல் ஃபார் லேர்னிங், யூஸ்ஃபுல் டு பி நோன் பை அஸ். அதுதான் மாரல் பிராக்டிசஸ், நல்வழக்கம். நல்வழக்கம்ங்கிறது என்ன? பேசிக் வேல்யூஸ் டு பி ஃபாலோட் பை ஆல் ஹியூமன் பீங்ஸ். ஓகே, இப்போ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஹாவ் என்ரோல்ட் இன் டு தி சம்மர் கேம்ப். Very beautifully, Mukundan Mama has been inculcating moral practices that have to be followed by us. Vaishnavanna yaru appdin mama solli kuduk aarambicharliya, mama solli kudukradha ella inda nalvalakkathile varum. Mela dharmam sadaacharamum nama paaka porom, adiliyum ellam serum. Romba mukkiyam, to be a good human being is what sampradayam teaches us basically. So it's very important to know nalvalakkam. So essentially, there is a list of do's and don'ts. Enna do's appdin keta, always be humble, always be helpful, and be respectful towards elders and fellow beings. Always know to respect anybody around you. There are a set of don'ts which are again very important. So what are they? Do not hurt anyone by words or action. Knowingly, unnecessarily, do not hurt anybody. Do not lie, do not be jealous, do not steal. And finally and most importantly, do not fear to do the right thing. If you know something is right, have no fear. Go ahead and do it. அடுத்தது தர்மம். தர்மம்னா என்ன? The righteousness தான் தர்மம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, டு நாட் ஃபியர் டு டூ த ரைட் திங். அந்த ரைட் திங் என்ன? அதுதான் தர்மம். அதுதான் நம்மளுக்கு வியவஸ்தைய கொண்டு வருது வாழ்க்கையில. இட் கிவ்ஸ் அஸ் த ரைட் கைட்லைன் டு பி, விதிமுறைய காண்பிக்கிறது. தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். தர்மம், தர்மம்னா என்ன? ஹவு டு வி நோ தட் சம்திங் இஸ் தர்மம், சம்திங் இஸ் த ரைட் திங் டு டூ? வி நோ இட் ஃப்ரம் Shastras or scriptures. So what the Shastras define for us is dharma. Now you may think, Shastrana nama enna poi po kalakshepam panna da namukku theriyuma edhu dharmo appdin keta avlo difficulty illa. Adu elders at home follow dharma, so follow elders, you will be following dharma. It's as simple as that for kids like you. பெரியவா என்ன பண்றாலோ அதை ஃபாலோ பண்ணுங்கோ. இந்த மாதிரி நல்ல சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்கோ. பெரியவா சொல்லி தரத கேட்டு நடந்துக்கோங்க. அதுதான் தர்மம், ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ தர்மா எசென்சியலி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், சாமானிய தர்மா அண்ட் விசேஷ தர்மா. சாமானிய தர்மா
refers to building temples, gardens, roads, social service basically. Vishesha Dharma refers to Varnashrama Dharma, whatever we are supposed to follow because of the birth that we have. If we are a Brahmin, suppose Adiyen is a Brahmin girl, Adiyen will have Varnashrama Dharma to follow. Being in Brahmana Varna and being in Grihasthashrama, Adiyen will have some dharmas to follow. Like that, for you children, whatever Varna you all belong to, and you all belong to the Brahmacharya Ashrama, that is the learning ashrama, you will have certain dharmas to follow. Basic dharma for you people is to learn the right things. So do that. That's what you need to follow. Then come spiritual practices or sadacharam. Sadacharam na enna abdin keta, sattukkaludaya acharam sadacharam. Sattu sattu na yaarin keta, nallava. Dharmikargal na sattukkal. So the practices which are followed by dharmikas is referred to as sadacharam. We saw the story of Dharmaraja in this session, right? I think you all enjoyed the story a lot. Dharmaraja ruled the capital of Hastinapura for about 36 years after the Mahabharata war. After this, he felt like handing over the kingdom to his grandson Parikshit, and he wanted to take up the Vanaprasthashrama. Avarudaiya thambigal Draupadi ellarayum alichindu Vanaprasthashramathukku pohanum appadinu theermanichuttar Dharmarajar. Parikshitukku pattam kattittu pogalam, avara rajavaakittu pogalam nenachi, he made Parikshit the king and he took up what is called as Mahaprasthana. Started moving towards the forest along with his wife and brothers. A dog started following them. It was following them wherever they went. They went to many places. They went on pilgrimages. They took holy dips in holy rivers. And finally, they all reached Mount Meru. Meru Malaiki poi senda. Adu variku and the nai kudaye vandhindrathu. கொஞ்ச நாய் கழிச்சு என்னாச்சு, சகதேவன் கீழே விழுந்துட்டான். அவனுக்கு தாங்க முடியல, இவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணி 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 அந்த ஜேர்னியினுடைய டயர்ட்னஸ்னால ஹி ஃபெல் டவுன். ஹி குடன் கண்டினியூ த ஜேர்னி ஃபர்தர். நெக்ஸ்ட் நகுலா ஃபெல் டவுன், அண்ட் தென் அர்ஜுனா, பீமா, தே ஆல் ஃபெல் டவுன். பிஃபோர் ஆல் தீஸ் பிரதர்ஸ் ஃபெல் டவுன், திரௌபதி ஃபெல் டவுன் ஃபர்ஸ்ட். Ultimately, all of them fell down except for Dharmaraja and the dog. Now, Indra came down from the heavens in a chariot, in a beautiful chariot, and he called Dharmaraja to the heaven. He said, Dharmaraja, you are such a noble soul. You have been able to stand all this tiredness. You have been able to withstand such a hard journey. So it is only right that you must come to Swargaloka along with me. So please come. I have personally come to take you in my chariot to Swarga. Nane vandu onna alichittu poga vandirken Swargalokathukku. Hey Dharmaraja, hey Yudhishthira, ennoda kalambi va appadina sonna Indran. Adukku Dharmaraja sonnar, inda naayeyum alichittu poradha irundha na varen appadina. Please take this dog also along. If you agree for that, both of us will come to Swarga in your chariot. To this Indra said, sorry, I cannot allow dogs and all in Swargaloka. They are not meant to be there. I have come to take you, not the dog. But then Dharmaraja said, no, unless the dog is allowed, I am not going to come, he said. At this time, the dog disappeared and Dharma, the deity of righteousness, that is Yama Dharmaraja, he came in front of Dharmaraja and said, O Dharmaraja, I have tested you 3 times now and you seem to follow Nalvalakam, Dharmam and Sadacharam to the letter of it. You are so perfect. How and when did he test? Abdin Keta, first time Yakshana Vandar. வனவாசத்துல தர்மராஜன் இருக்கும் பொழுது யக்ஷனா வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டார். அப்போ
எவ்வளோ டஃப்பா இருந்தது சிச்சுவேஷன் தர்மராஜருக்கு, எவ்வளோ டஃப்பா இருந்ததுன்னா அவரே எக்ஸைல் இருந்தார், அவரே ரொம்ப கஷ்டத்துல ஃபாரஸ்ட்ல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தார். அவர் கண்ணு முன்னாடி அவருடைய ஃபோர் பிரதர்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஸ்டேட்ல இருந்தா அப்பேற்பட்ட நிலைமையிலையும் காம இருந்து மாரலா யோசிச்சு பதில் சொன்னார் இந்த யக்ஷன் கேட்ட கேள்விக்கு. He could do this only because he was practicing moral values all the time. So thus, he was a practicer of moral values or Nalvalakam. Next, in the same Yaksha Prashna episode, Dharmaraja showed his dharma by choosing for the life of Nakula over his other brothers when the Yaksha granted life. Now, the details of the story you can get in the story called, I don't remember the name of the story. You can find it in Sampradaya Manjari's story values session. The story of Yama Dharmaraja coming in the form of Yaksha and asking questions to Dharmaraja. I can text you the name of the story later on. But just know that Dharmaraja chose Nakula to be alive over his other four brothers, thus showing his righteousness or just behavior. நியாயமா நடந்திருந்தார் அப்படிங்கறத அந்த ஸ்டோரியில காமிச்சார். இப்போ இந்த ஸ்டோரியில, இந்த டாக் ஸ்டோரியில சதாச்சாரத்தை அவர் கடைபிடிச்சார். என்ன சதாச்சாரம்? இந்த டாக் வந்து அவர்கிட்டக்க சரணடைஞ்ச மாதிரி இருந்தது. இட் ஆக்சுவலி டிட் நாட் டேக் அசைலம் இன் ஹிம், பட் இட் வாஸ் ஃபாலோயிங் ஹிம். சோ இட் வாஸ் ஆஸ் இஃப் இட் சாட் ஷெல்டர் அண்டர் தர்மராஜா. அதனால தன்னை நம்பி வந்த அந்த நாயை கைவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு சதாச்சாரத்தை கடைபிடிச்சார் இந்த கதையில தர்மராஜா. ஓகே, சோ ஃப்ரம் திஸ் ஸ்டோரி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் குட் பிராக்டிசஸ் ஹாவ் பீன் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை தர்மராஜா. அண்ட் யமா ஆல்சோ செட், Yudhishthira, you are indeed Dharmaraja and you deserve to go to Swarga. And finally, Dharmaraja went to Swargaloka along with his brothers and Draupadi. Then came the session of Koil and Periyavar. You all learnt about what is Koil. Ko abdina Swami. And the Swami irukka koodiya il, irupidam Koil. The place where the master resides. கோ அப்படின்னா மாஸ்டர், சுவாமி. ஹூ இஸ் த ரியல் மாஸ்டர்? பெருமாள் இஸ் அ ரியல் மாஸ்டர். சோ இன் கோயில் ஆர் டெம்பிள்ஸ் வி கேன் ஃபைண்ட் த லார்ட் இன் அர்ச்சா நிலை ஆர் அர்ச்சா ரூபம். வி ஆல்சோ யூஸ் த டேர்ம் சந்நிதி, விச் ஆல்சோ இஸ் சினானிமஸ் டு கோயில். சந்நிதி அப்படின்னா என்னன்னு கேட்டா, சத்துனா பகவான் அர்த்தம். சத்து அப்படிங்கிறது தார்மீகர்கள் ஒரு அர்த்தம் பார்த்தோம் போன செஷன்ல. சத் ஆல்சோ மீன்ஸ் பகவான், பிகாஸ் பகவான் இஸ் தி ஃபர்ஸ்ட் அமங்ஸ் தார்மிகா. சோ ஆப்வியஸ்லி ஹி இஸ் ஆல்சோ நோன் அஸ் சத். சோ சத்து எங்க நிதியா இருக்காரோ, வேர் திஸ் லார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் ஆர் வெல்த் இஸ் நோன் அஸ் சந்நிதி. நம்மளுக்கு ஆக்சுவல் வெல்த் யாரு? பெருமாள் தான். சோ பெருமாள் இருக்கிற இடம் சந்நிதி. Now, there's another word for temple, which is Alayam. What is the meaning of Alayam? The place where our hearts find Layam in Bhagavad Anubhavam is known as Alayam. Namba manasala yenga laichi porudho perumal kittaka, adukku Alayam, avdeenu peer. Aduthadu periyavargalna yaaru, avdeenu keta, periyavargalna vayasila periyava, ஞானத்துல பெரியவா, ஒழுக்கத்தினால பெரியவா, ஆச்சரணத்தினால பெரியவா, எல்லாரும் பெரியவாதான். ஆழ்வார் ஆச்சாரியாள்லாம் பெரியவா. எல்லாருக்கும் பெரியவன் யாரு? ஹூ இஸ் த ரியல் மாஸ்டர்? ஹூ சுப்பீரியர் டு ஆல்? நன் அதர் தென் லார்ட் நாராயணா. அண்ட் டு நோ திஸ் வி ஹர்ட் அ ஸ்டோரி ஃப்ரம் தி பிரம்ம புராணா அபவுட் கருடா, மணிநாகா ஸ்டோரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, மணிநாகா மணிநாகா அப்படின்னு ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பு யாருன்னு கேட்டா ஆதிசேஷனுடைய புத்திரன். அந்த ஆதிசேஷனுடைய புத்திரனான மணிநாகனுக்கு கருடனை பார்த்தா ரொம்ப பயம்.
எல்லா பாம்புக்குமே கருடனை பார்த்தா பயம்தான், இதுக்கும் ரொம்ப பயமா இருந்தது. அதனால என்ன பண்ணிது இந்த பாம்பு, பரமசிவனை குறிச்சு தபஸ் பண்ணிது, எப்படியாவது கருடன் கிட்டே இருந்து என்னை காப்பாத்தணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் சொன்னார், ஓகே கவலைப்படாத நான் காப்பாத்துறேன்னு சொல்லி விட்டார். இந்த வரனை வச்சுண்டு, இந்த பூனை வச்சுண்டு மணிநாகா ஒன்ஸ் வென்ட் டு திருப்பார்கடல், தட் இஸ் க்ஷீராப்தி மில்கி ஓஷன், டு சீ லார்ட் நாராயணா. He saw Lord Narayana, he bowed down to him, and then he inquired about the welfare of his father Adisesha, and he didn't let it at that. He said, he saw Garuda and he said, Garuda saukyama avdin keta. Garuda nu konne ko vandirthu oru paambu poi nammala paathu chumma vana saukyama nu kekkrada avdin solli labakkan adha pudichi adha oru room ku la potu vechita, thaapa potu vechita. Udane enna aachu, மணிநாகா சிவனை நினைச்சு ப்ரே பண்ண ஆரம்பிச்சான். சிவனுக்கு அங்க சேதி போய் சேர்ந்தது, சிவா காட் டு நோ தட் திஸ் ஹேப்பன் அண்ட் ஹி சென்ட் ஹிஸ் வாகனா நந்தி டு க்ஷீராப்தி அண்ட் ஹி செட் பிளீஸ் கோ அண்ட் கெட் மணிநாகா ரிலீஸ், யூ டெல் த லார்ட் தட் ஐ ஹவ் கிராண்டட் அ பூன் டு மணிநாகா டு சேவ் ஹிம் ஃப்ரம் கருடா, ஸோ யூ டெல் ஹிம் திஸ் தி லார்ட் வில் டெஃபினெட்லி ஷெட் இஸ் கிரேஸ் அண்ட் செட் ஹிம் ஃப்ரீ. ஸோ நந்தி அக்கார்டிங்லி வென்ட் டு க்ஷீராப்தி அண்ட் ரிக்வெஸ்டட் to free Maninaga. So the Lord also accordingly instructed Garuda and said, please leave Maninaga. Garuda became a little unhappy with this decision. He said, oh Lord, see how Shiva gives boons to people and how he protects them. And see, he has sent forth his vehicle Nandi to honor the boon that he has given. But what are you doing to your vehicle that is me? You are ordering me to free this snake, not even worrying about how I will feel if you tell me to do so. You don't have any regards for me, it looks like, said Garuda. In fact, you should remember that I am the one who has been carrying you around all the time. I have been carrying you for all wars against enemies. I have been carrying you whenever devotees call you. I helped you to carry the Mandara mountain when it had to be placed for churning of the Milky Ocean. It seems you don't remember anything of this. So once the Lord heard this, he smilingly said, oh yeah, Garuda, how can I forget all this? You are indeed my dear vehicle saying so. The Lord just stroked the head of Garuda. What happened then? Garuda's head went inside his trunk. அப்படியே அவரோட தலை அமிங்கி போயிடுத்து வயத்துக்குள்ள, இத்தினூண்டாயிட்டார் கருடன். அடாடா அப்படின்னு தோணித்தான் கருடனுக்கு, நம்ம போய் பெருமாளை தூக்குறோம்னு நினைச்சுட்டோமே, நம்மளுக்கு இவ்வளோ அகங்காரம் வந்துடுதே. வை வாஸ் ஐ ஏபிள் டு கேரி த லார்ட்? ஐ வாஸ் ஏபிள் டு கேரி த லார்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சங்கல்பா. ஐ வாஸ் நாட் கேரிங் ஹிம், ஹி மேட் மீ கேரி ஹிம், ஹி மேட் மீ பிளேஸ் த மந்தரா மவுண்டன். He is the one who is bringing glory to me. He is indeed the real master. Once he realized this, Garuda appealed to the Lord to save him. And the Lord also very graciously saved him. And he released Maninaga, who returned back with Nandi to see Paramashiva. So from this story, we understand that the Lord is the real master. He is the one who gives us strength to do whatever we do. And we should always remember that and never become proud of our feats. Nothing is in our hands. If we are in good path, if we are in a righteous path, it is because of the strength that he is giving, and let us always remember this. So this was the story of remember the real master. So with this, my dear children, we finish our summary for mid-year assessment. We have gone through all the sessions that have happened, which are included for the mid-year assessment. இதுக்கப்புறம் நடந்த ஸ்நானம் திருமண் காப்பு பரிபாஷை அதெல்லாம் கிடையாது மிட்இயர் அசஸ்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு போர்ஷன்லாம் நிறைய தடவை போஸ்ட் பண்ணிட்டோம் டெலிகிராம்ல, ஸோ ஐம் ஷுர் ஆல் ஆஃப் யூ ஆர் அவேர். அண்ட் ஐ திங்க் திஸ் செஷன் வுட் ஹவ் ஹெல்ப் யூ டு ரிவைஸ் வாட் எவர் வி ஹவ் டன். இஃப் யூ ஹாவ் எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் ஆஸ்க். தேர் ஆர் 10 மினிட்ஸ் ஆஃப்டர் விச் வீல் ஹாவ் அ பிரீஃபிங் செஷன் வித் பேரண்ட்ஸ் அபவுட் மிட்இயர் அசஸ்மெண்ட். Any questions, my dear children?
ஒரு நிமிஷம் Q&A எனேபிள் பண்றேன். Q&A session has started. அடியேன் தாசன் அடியேன் ஏன் மணிநாகன் சிவன் கிட்டவே வாழ்த்த கேட்டான் அடியேன் கேட்டிருக்கலாம் ஆனா அப்படி அவனுக்கு தோணல போல இருக்கு சிவன் கிட்டதான் கேட்கணும் தோணி போச்சு பெருமாள் என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பவர் கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா சிவன் பிரம்மா எல்லாருக்கும் அவளும் பவர் காமிக்கணும்னு ஒரு சான்ஸ் கொடுக்கணுமோ இல்லையோ அதனால சில பேரை வச்சு அவள் கிட்டக்க வரன் கேட்க வைப்பார் அதனால அடி பெருமாள் இருக்கிற இடம்னால கோவில் அப்படின்னு சொன்ன அப்போ எல்லாரும் கோவில் அப்படின்னு சொல்றாங்க கோவில் கோயில் ஒண்ணுயா இல்ல கோயில் மட்டும் சொல்லணும் சோ கியூட் ரொம்ப கியூட்டான க்வெஸ்சன் கோவில் அப்படிங்கறது வந்து யூசேஜ்ல வந்துடுத்து ஆனா இப்ப போய் பிரபந்தங்கள்ல எல்லாம் பார்த்தேன்னா கோயில் அப்படின்னு தான் முக்கவாசி இருக்கும் இந்த ஆறாத அருள் அமுதம் பொதிந்த கோயில் அப்படின்னு கோயில் 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 அப்படின்னே ஒரு பாசுரம் பாடியிருக்கார் சுவாமி தேசிகன் சோ அந்த இடத்துல கோயில் அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கார் கோவில் ஆல்சோ மீன்ஸ் த சேம் கோவின் இல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது அதையும் நம்ம நிருக்தியோட இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் கோ இருக்கும் இல் கோயில் கோவின் இல் கோவில் அப்படி வச்சுக்கலாம் ரெண்டும் கரெக்ட் தான் அப்ப வந்து எப்படி அந்த பாட்ல வந்து ஹாஃப் டைர் தானே இருக்கும் ஆனா எப்படி ஃபுல் ஆச்சு அதுதான் பெருமாளுடைய கிருபை அவர் அவ்வளவு அதிசயமா ஃபில் பண்ணி கொடுத்தார் ஏன்னா நல்ல காரியத்துக்காக தயிர் எடுத்துன்னு போனானோ இல்லையோ ததிபாண்டன் ததி ஆராதனை பண்றதுக்காக அதனால பெருமாள் கிருபையா அவர் சாப்பிட்ட மிச்சத்தையும் கொடுத்துட்டு அதை போக போக ஃபில் பண்ணிட்டே இருந்தார் இந்த மாதிரி ஆச்சரியமா பெருமாள் ஏதாவது பண்ணிட்டே இருப்பார் மிரக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பார் என்னமா எனக்கு புரியல கண்ணா பெருமாள் அந்த கதையில பண்ணிட்டு பெருமாள் என்ன பண்ணார் அப்படி ஒரு விரல கொண்டு போய் தலை மேல வச்சார் கருடனுக்கு ஏன் வச்சார் ஏன்னா கருடன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் ப்ரௌடா யோசிச்சாரோ இல்லையோ நாமளேதான் பெருமாளை தூக்கி போறோம் எங்க பார்த்தாலும் நம்மளேதான் மந்திரமலைய கொண்டு போய் வச்சிருக்கோம் அப்படின்லாம் நினைச்சுட்டாரோ இல்லையோ அது பூ இல்லல பெருமாளோட கிருப்பையினாலதான் அவரால பண்ண முடிஞ்சது அப்படி சோ அத காமிக்கிறதுக்காக என்ன பண்ணார் அவர் கருடனே தன்னோட பவரை வச்சு ஏதாவது பண்ணினா அவரால பெருமாளோட ஃபிங்கரை கூட தூக்க முடியாது அந்த வெயிட்ட கூட தாங்க முடியாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஃபிங்கரை வச்ச உடனே அவரோட தலைய உள்ள போற மாதிரி ஆக்கிட்ட இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குட்டீஸ் என்னன்னா இந்த மாதிரி
பெருமாள் கருடன் இவாள்லாம் வந்து லீலையா சில விஷயங்கள்லாம் பண்ணுவா. கருடன் நித்திய சூரி, அவருக்கு எல்லா ஞானமும் உண்டு, எல்லாம் தெரியும், அவருக்கு அகங்காரம்லாம் வராது. பட் இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஒரு லெசன் கொடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு டிராமா மாதிரி எனாக்ட் பண்ணி காட்டுவா பெருமாள் நித்திய சூரி. ஓகேவா? ஓகே. அடியேன், யுதிஷ்டரோட தேர்ட் டெஸ்ட் என்னது? தேர்ட் டெஸ்ட் தான் இந்த டாக் ஐஷின் போற டெஸ்ட். இந்த ஸ்டோரியில வந்தது இல்லையா, அந்த இந்திராவே வந்து சாரியட்ல வந்து உன் ஐச்சின் போறேன் அப்படின்னு சொன்னானே இந்திரன், அப்போ அவர் வரமாட்டேன் டாகோட தான் வருவேன்னு சொன்னார்ல, அதுதான் அவர் கொடுத்ததான் டெஸ்ட். அவர் வந்து டாக ஐச்சிக்காம அவர் மட்டும் பேர்ந்தார்னா அந்த டெஸ்ட்ல அவர் ஃபெயில் ஆயிப்பார். ஏன்னா டாக் இவரை நம்பி வந்தது, நம்பின டாக் விட்டுட்டு இவர் மட்டும் ஜாலியா போயிட்டார்னா அது ராங்ல, நம்பினவாள கைவிடக்கூடாது. அதனால இந்த டெஸ்ட வச்சா, அவர் கைவிடுறாரா கைவிடலையா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த தேர்ட் டெஸ்ட வச்சா, அதுல அவர் பாஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா அந்த யக்ஷா வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டா யுதிஷ்டரா கிட்ட, ஓகேவா? அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் கரெக்டா பதில் சொன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அப்புறம் கரெக்டா பதில் சொல்லி முடிச்ச உடனே யுதிஷ்டிரா கிட்ட இன்னொரு க்வெஸ்சன் கேட்டா அந்த யக்ஷா. அது என்ன க்வெஸ்சன் கேட்டா, யுதிஷ்டிராவோட ஃபோர் பிரதர்ஸும் அப்படியே கடந்தா அந்த ரிவர் பேங்க்ல, ஆஸ் இஃப் தேவர் டெட். அந்த ஃபோர் பிரதர்ஸ்ல ஏதாவது ஒரு பிரதர் மட்டும்தான் உனக்கு அலைவா கிடைப்பா அப்படின்னு உனக்கு ஒரு சாய்ஸ் இருந்தா நீ எந்த பிரதரை சூஸ் பண்ணுவ அப்படின்னு அந்த யக்ஷா கேட்டா. அப்போ யுதிஷ்டிரா சொன்னா, எனக்கு நகுலாதான் வேணும் அப்படின்னு. ஏன் அப்படி சூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டா, ஏன்னா யுதிஷ்டிரா சொன்ன ஆன்சர் என்னன்னா, நான் வந்து குந்தியோட சன்னு, குந்தியோட ஒரு சன் நான் அலைவா இருக்கேன், அதே மாதிரி இட் வில் பி ஃபேர் இஃப் மாதிரியோட சன் அலைவா இருந்தா அப்படின்னு சொன்னான். எப்படி குந்திக்கு ஒரு சன் அலைவா இருக்காளோ அதே மாதிரி மாதிரிக்கும் ஒரு சன் அலைவா இருந்தாதான் கரெக்ட். அதனால நான் வந்து நகுலாவதான் சூஸ் பண்ணேன், தோ ஹி இஸ் மை ஸ்டெப் பிரதர். ஆக்சுவலா யுதிஷ்டிராவோட பிரதர்ஸ் வந்து பீமா அண்ட் அர்ஜுனா, நகுலா அண்ட் சகதேவா வர் ஸ்டெப் பிரதர்ஸ். ஸ்டில் ஹி சோஸ் நகுலா ஓவர் ஹிஸ் ஓன் பிரதர்ஸ் பிகாஸ் ஹி வாஸ் ஆல்வேஸ் அ வெரி ஃபேர் பர்சன். அதுதான் அவனோட செகண்ட் டெஸ்ட். கோவில், அதுக்கப்புறம் வந்து சந்நிதி. இப்போ ஒரு கோயிலுக்கு போனா இது வராக பெருமாள் சந்நிதி, இது தாயா சந்நிதினு சொல்றாள். சோ வந்து கோவிலும் சந்நிதியும் சினானிமஸா, இல்ல சந்நிதி வந்து அந்த உள்ள கர்ப்பகிரகம் இன் தி சென்ஸ் அந்த பெருமாள் விக்கிரகம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் சொல்லாமா, இல்ல ரெண்டுத்துக்கும் சொல்லாமா? வெரி பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். ஆக்சுவலி இது வந்து டெக்னிக்கலி கோயில் அப்படிங்கிறது வந்து வெளியில இருக்கிற பெரிய ஸ்ட்ரக்சருக்கும், சந்நிதிங்கிறது உள்ள இருக்கிறதுக்கும் தான் நம்ம இன்வோக் யூஸ் பண்றோம். பட் அது சினானிமஸாவும் யூஸ் பண்ணலாம். இப்ப பெரியவாள்லாம் எப்படி பேசுவா, அவா சம்பாஷணம் பண்றச்சே பார்த்தோம்னா அது சந்நிதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவா. கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஜென்ரலி சொல்ல மாட்டா. ரொம்ப இதுவா பேசுறா, பரிபாஷையிலேயே பேசிட்டு இருக்கிறவா எப்பவுமே சன்னிதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவா. சோ கோயில் சன்னிதி ஆர் சினானிமஸ் வேர்ட்ஸ். பட் இன்வோக் எப்படி இருக்குன்னு கேட்டியானா, நீ சொன்ன மாதிரிதான் இருக்கு. கோயில் அப்படின்னா வெளியில இருக்கிற கோபுரம், அந்த மண்டபத்து வழியா போற இடங்கள், அதெல்லாம் கோவில்னு சொல்றோம். உள்ள பெருமாள் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு வந்தேன், தாயார் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த கர்ப்பகிரக ஏரியாவை மட்டும் நம்ம சன்னிதின்னு சொல்றோம், வெளியில இருக்கிறது கோயில்னு சொல்றோம். பட் எசென்சியலி தே ஆர் சினானிமஸ், தே கேன் பி யூஸ்ட் ஐதர் சினானிமஸ்லி ஆர் அதர்வைஸ். ஸ்பெசிபிகேஷன் ஒன்றும் இல்லை, பட் யூசேஜ் இப்படி இருக்கு. பெரியவாள்லாம் யூஸ் பண்றது சன்னிதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவா. நம்ம அவள் அவ பேசுறச்சே பார்த்தோம்னா, கவனிச்சு பார்த்தோம்னா யூ கேன் மேக் தி அப்சர்வேஷன். அனுஷ்டிக்கலாமா, தபஸ் தான் பண்ணினா?
பிரபஸ்தி அனுஷ்டிச்சா அவருக்கு பிரமாதமான கேள்வி. விஷ்ணுவர்தன் சூப்பர். அடியேன் ஆச்சாரியா, பெருமாள், வேதம், நல்வழக்கம், தர்மம், சதாச்சாரம், கோயில் பெரியவர், அவ்வளவுதான். பிரம்மர் வந்து உலகம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுனே மது கைத்தபாலாம் உருவானாலா, இல்ல பிரம்மர் வந்து எல்லா சாமானும் எல்லா உலகத்திலயும் எல்லா யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இவா உருவானதா? பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். ரொம்ப டெக்னிக்கலா கேட்டிருக்க. வெரி வெரி அப்சர்வன்ட் டு ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன். என்னன்னா, பிரம்மா வந்து அப்ப கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணல, அப்பதான் அவருக்கு கிடைச்சது வேதம். அப்பயே அவருக்கு அதுக்குள்ளேயே மறந்து போயிடுது. அவர் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறச்சே அவருக்கு மறந்து போயிடுது. இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, மேபி உங்களுக்கு எல்லாமும் புரியற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹயக்ரீவ் அவதாரத்தை பத்தி ஒரு குட்டி உபன்யாசம் இருக்கு, நம்மளோட ஜிஎஸ்பிகே சேனல்லயே இருக்கும். அதுல போய் கேட்டேன்னா தெரியும். அது இப்பயும் அடியன் வில் ரிப்பீட் தட் பாயிண்ட். இட்ஸ் அ வெரி நைஸ் திங் தட் யூ காட் அப். என்ன பண்ணினார்னா, பெருமாள் இவர் இந்த மது கைடபரெல்லாம் அடிச்சுட்டு அவரோட கையில வந்து அந்த ஃபேட் இருந்துதான், அந்த கொழுப்பு. ஓகே, சோ அந்த ஃபேட் எல்லாம் வந்து கையில பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒட்டின்னு இருந்தது. ஹி வாண்டட் டு கெட் ரிட் ஆஃப் த ஃபேட். அப்ப என்ன பண்ணார்னா, பிரம்மாவை கூப்பிட்டு சொன்னார், பிரம்மா இப்ப நீ வந்து வேதம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், இப்ப நீ பூலோகத்தை சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அப்ப பூலோகத்தை சிருஷ்டி பண்ணார் பிரம்மா. பெருமாள் அப்பதான் போய் அந்த கைய தடவினர், அந்த ஃபேட்டை வந்து பூமி மேல தடவினர். பூமினா மட்டுல, மட்டு மேல தடவினா அந்த பிசுக்கெல்லாம் போயிடும். பிசுக்கு, யூ அண்டர்ஸ்டாண்ட் பிசுக்கு? பிசுக்கு தட் சிப் சிப் கைண்ட் ஆஃப் திங். அது போனோம்னா என்ன பண்றோம், நம்ம சோப்பு எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ சோப்பு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானா, மண்ணை வச்சு தேய்ச்சிப்பா. மண்ணை வச்சு தேய்ச்சிண்டா அந்த பிசுக்கெல்லாம் போயிடும். அந்த மாதிரி இந்த பூமி மேல பெருமாள் அந்த கொழுப்பெல்லாம் தடவின உடனே அவளுக்கு அந்த கொழுப்பெல்லாம் போயிடுதான் அந்த கையில இருந்து. அதனாலதான் பூமிக்கு மேதினி அப்படின்னு பேர் இருந்தது. மேதஸ் அப்படின்னா ஃபேட், கொழுப்புன்னு அர்த்தம். அந்த மேதஸ் தடவினத்தினால பூமி பிகேம் மேதினி. சோ பூமி வாஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் திஸ் மது கைடப சம்ஹாரம் ஒன்லி. நைஸ், தேங்க்ஸ் ஃபார் திஸ். யூ பிராட் அப் திஸ் நியூ பாயிண்ட். பார்கவனியோட பொண்ணா வந்து பார்கவின் லக்ஷ்மி இருந்தாளா, இல்லன்னா சந்திரனோட வந்து அந்த பார்க்கடல்ல வந்து வந்தாலாம். நிறைய வேர்ஷன் மாதிரிலாம் இருக்கு. பார்கவரோட பொண்ணா, சமுத்திரராஜனோட பொண்ணா, அதுக்கப்புறம் பெருமாள் வரும்போதே வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டன்டா லக்ஷ்மி வந்தாங்க. எது கரெக்ட்? சூப்பரான க்வெஸ்சன். அகைன், ஒரு ஃபர்ஸ்ட் திங் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெருமாள் கிரியேட் ஆறதே கிடையாது. பெருமாள் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட், சரியா? அவருக்கு வந்து கிரியேஷன் அனாதி. அவருக்கு கிரியேஷனே கிடையாது. அவர் இன்கார்னேஷன் எடுப்பார், அவதாரங்கள் பண்ணுவார். அவதாரங்கள் பண்றச்சு லக்ஷ்மி தேவியும் கூட கூட அவதாரம் பண்ணுவா. சோ அந்த அவதாரங்கள்ல ஒரு தடவை சமுத்திரராஜனுக்கு பொண்ணா வந்தா, ஒரு தடவை பிருகுமுனிவருக்கு பொண்ணா வந்தா, அந்த மாதிரி பல பல இடங்கள்ல திடீர்னு ஒரு இடத்துல தாமரையில இருந்து தோன்றுவா. பல வரலாறுகள்லாம் பார்த்தோம்னா, ஒரு புஷ்கரணியில இருந்து தாமரையா தோன்றினா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவா. திருச்சானூர்ல அப்படி தோன்றினா, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய அவதாரங்கள் லக்ஷ்மி அக்கார்டிங்லி பண்ணுவா. இப்ப சீதாதேவியா வரைச்சு யாகசாலையில இருந்து தோன்றினா. சோ தே ஆர் ஆல் இன்கார்னேஷன்ஸ், தே ஆர் நாட் கிரியேஷன்ஸ். பெருமாள் தாயார்
ரெண்டு பேரும் எட்டர்னலி பிரசன்ட். தே ஆர் நெவர் கிரியேட்டட், தே ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர். ஓகே, பெருமாள் வந்து லட்சுமி வந்து என்னமா அவதாரம் நிறைய கதைகள் இருக்கு. ஒரே ஒரு கதையை மட்டும் இப்ப சொல்றேன். லக்ஷ்மி வந்து பெருமாளுடைய எப்பவுமே பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல லக்ஷ்மி இருந்துட்டே இருப்பா. எனி அவதாரம் ஹி டேக்ஸ் she will always be present in Perumal's chest. Okay, adu onnu. So Lakshmi Narasimhara appiye irunda appuram inda Hiranyakashipu samharam aana piragu Perumala shanta paduthuradhukku Lakshmi Devi Perumaludaiya madiyila vandu okkaanda appadinu kathaigal irukku. Innum nareya kathaigal irukku eppadi Narasimhar madiyila Lakshmi vandhaanu adella vera oru sandarbathila paakalam. Ippodiki idu therinjikkum seriya. கருடனோட தலை சரியானது எப்படின்னா, பெருமாள் அவருக்கு ஒரு பிராயஷ்சித்தத்தை சஜஸ்ட் பண்ணார். அது என்ன பிராயஷ்சித்தம்னு கேட்டா, கோதாவரி நதியில போய் தீர்த்தமாடினா உனக்கு சரியாயிடும் சொன்னார். கருடனும் அப்படி பண்ணார், அவருக்கு சரியா போச்சு. எனக்கு